இதுல நம்ம பார்க்க போறது வந்து pH scale. இதுக்கு சம்பந்தமான problems கூட நம்ம solve பண்ணலாம். So pH scale வந்து கண்டுபிடிச்சவர் கொடுத்தவர் வந்து சாரென்சன் அப்படின்றவர். இதனால pH scaleக்கு சாரென்சன் ஸ்கேல் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா strength of acid and strength of base அப்புறம் அதோட வேல்யூவை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு லிக்விடு உங்கள் கையில் கொடுத்து லிட்மஸ் பேப்பரையும் கொடுத்துட்டா நம்ம வந்து அதில் டிப் பண்ணி இந்த சொல்யூஷன் வந்து ஆசிடா பேஸா இல்லை நியூட்ரலா அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த எல்லோ கலர் ஷீட்ஸாக இருக்கா, இதுதான் வந்து பிஹெச் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தின் தின்னா இருக்கும் இந்த பேப்பர்ஸ். இந்த பேப்பர்ஸை வந்து நம்ம வந்து நமக்கு கொடுத்துருக்க சொல்யூஷனில் டிப் பண்ணி எடுத்தால் நமக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ எந்த கலர் சேஞ்ச் ஆகுதோ, இப்போ சப்போஸ் இந்த ஆரஞ்ச் ஃபேமிலி ரெட் ஃபேமிலி இருக்குல்ல, இந்த மாதிரி கலர் வந்துச்சுன்னா அது வந்து ஆசிட் குறிக்கும். அப்புறம் ப்ளூ ஃபேமிலியில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பேஸை குறிக்கும். சப்போஸ் அது க்ரீனாக இருந்துச்சுன்னா அது வந்து நியூட்ரல் சொல்யூஷன். க்ரீன், லெமன் க்ரீன் இதெல்லாம் வந்து நியூட்ரல் சொல்யூஷனை குறிக்கும். இந்த இது வந்து எந்த வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா மைனஸ் லாக் ஹெச் ப்ளஸ் இந்த மாதிரி ஈக்குவல் டு வேல்யூவை வந்து அது கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ் அயான். ஸோ ஒரு சொல்யூஷனில் இருக்க ஹெச் ப்ளஸ் அயான் கான்சென்ட்ரேஷனை வச்சு தான் பிஹெச் ஸ்கேல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மைனஸ் முன்னாடி இருக்குல்ல, இதை வந்து நான் மேலே கொண்டு வந்தேன்னா லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ் பவர் மைனஸ் ஒன்னு வரும். ஸோ ஹெச் ப்ளஸ் பவர் மைனஸ் ஒன் வந்து நம்ம இப்படியும் எழுதலாம். ஸோ ஹெச் ப்ளஸோட இன்வர்ஸோட லாக் தான் வந்து பிஹெச். அதே இது பிஓஹெச் என்னன்னா ஓஹெச் மைனஸ் அயான், அது வந்து பேஸை குறிக்கும். ஸோ நிறைய ஓஹெச் மைனஸ் அயான் இருந்துச்சுன்னா அது வந்து பேசிக்காக இருக்கும். அதே இது ஹெச் ப்ளஸ் அயான் நிறைய இருந்துச்சுன்னா அது வந்து அசிடிக்காக இருக்கும். இப்போ இதுதான் வந்து நார்மல் பிஹெச் ஸ்கேல் அட் 25 டிகிரி செல்சியஸ். அதாவது நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ். இந்த செல்சியஸ் டிகிரியில் வச்சு பார்த்தோன்னா இந்த ஸ்கேல் வந்து வேலிடு. இதே இது டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நியூட்ரல் பாயிண்ட் வந்து வேரி ஆகும். நியூட்ரல் பாயிண்ட்னா என்னென்னா நமக்கு வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் நியூட்ரல். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நெய்தர் பேசிக் நார் அசிடிக். அது வந்து ஒரு பேஸும் இல்லை ஆசிடும் இல்லை, நியூட்ரல். அதனால தான் நமக்கு எல்லாம் வந்து யூனிவர்சல் சால்வெண்ட்டாக இருக்குது. நம்ம டெய்லி அதை வந்து குடித்து நம்மளோட ஆசிட் பேசிசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம் பாடி பிளட்டோடது. இப்போ இந்த ஸ்கேலை பார்த்தீங்கன்னா பிஹெச்சோட வேல்யூ இங்கே இருக்குது, பிஓஹெச்சோட வேல்யூ இங்கே இருக்குது. நம்ம பார்க்க வேண்டியது பிஹெச்சோட வேல்யூ நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ பிஹெச்சோட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா 7 தான் வந்து நியூட்ரல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7 கீழே என்ன வேல்யூ என்ன நம்பர் வந்தாலும் அது வந்து ஆசிடிக். ஸோ இந்த 1, 0 இந்த இடத்துலலாம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்கும், இல்லைன்னா இது வந்து வீக் ஆசிடாக இருக்கும். ஸோ 7 தாண்டி போயிடுச்சுன்னா அது பேஸு, ரொம்ப தள்ளி போயிடுச்சுன்னா அது வந்து ஸ்ட்ராங் பேஸ், கொஞ்சம் 7 கிட்ட கொஞ்சம் இருக்குன்னா அது வந்து வீக் பேஸ். ஸோ இதே தான் வந்து அப்படியே ஆப்போசிட் தான் பிஓஹெச்க்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்குன்னா அது என்னவா இருக்கும், பிஓஹெச்சில் வந்து அதுக்கு 14 வேல்யூ கொடுப்பாங்க. இது வந்து 14 வர இருக்கு, இங்கிட்ட 7 அங்கிட்ட 7 இருக்கு. ஸோ 14 தான் ஸ்ட்ராங் ஆசிட் பிஓஹெச் ஸ்கேல்ல, அப்படியே ஆப்போசிட் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம நிறைய பார்க்கணும். இப்போ ஒரு க்வெஸ்சன் பார்த்துக்கலாம், பிஹெச் வந்து 5 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னவா இருக்கும் ஹெச் ப்ளஸ் அயனோட கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா 10⁻⁶ இருக்கும், சாரி 10⁻⁵ இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி இருந்தலாம்னா எல்லா இப்போ பிஹெச் வந்து 2 கொடுத்துருக்காங்கன்னா ஹெச் ப்ளஸ் அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து 10⁻²⁰ இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கு, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் கூட நான் உங்களுக்கு இங்கே ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் ஹெச் ப்ளஸ் அயான். இது வந்து ஃபார்முலா, இதை வந்து எல்லாரும் ரிமெம்பர் பண்ணிக்கணும். இப்போ ஹெச் ப்ளஸ் அயனோட வேல்யூ என்ன வந்திருக்கு 10⁻⁵, இதை நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு லாக் சால்வ் பண்ண தெரியும். நான் உங்களுக்கு பேசிக் மேக்ஸ் யூஸ்ட் இன் ஃபிசிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு லாக் எடுத்தோன்னா இந்த -5 வந்து நான் முன்னாடி வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 5 log 10 வருது. லாக் 10 வேல்யூ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1, லாக் 1 வேல்யூ 0. ஸோ இங்கே லாக் 10 நமக்கு இருக்குது. ஸோ 5 × 1 = 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச் 5 வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்.
இப்போதான் நம்ம க்வெஸ்சன் பார்க்க போறோம். சோ h plus ion கான்சன்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க a by b into 10 power minus c pH ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே நமக்கு ஃபார்முலா தெரியும் pH is equal to minus log of h plus ion. சோ h plus ion ஓட வேல்யூ வந்து நான் இங்க சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன். சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் log மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்றேன். மைனஸ் வெளிய வச்சிருக்கேன். சோ எனக்கு என்ன கிடைக்குது minus of log a by b plus log 10 power minus c கிடைக்குது. ஓகே நெக்ஸ்ட் log a by b நம்ம எப்படி எழுதுறோம் log a minus log b இது வந்து ஃபார்முலா. சோ நான் அந்த ஃபார்முலா அப்படி எழுதி இருக்கேன். அதுக்கு அப்புறம் log minus c வந்து முன்னாடி மல்டிப்ளை பண்ணிருக்கேன். சோ minus c வந்துருச்சு log 10 வந்து 1 சோ அப்படியே விட்டுட்டேன். சோ இது நான் மைனஸ் மறுபடியும் உள்ள மல்டிப்ளை பண்ணனா ஃபைனல் pH ஓட வேல்யூ வந்து c plus log b minus log a. இத வந்து நீங்களா வந்து வர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டிफिकல்டி இருந்துச்சுனா மறுபடியும் வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ at 25 டிகிரி செல்சியஸ் நான் இதுதான் வந்து காமன். இப்போ டெம்பரேச்சர் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலனா நீங்க வந்து 25 டிகிரி செல்சியஸ் தான் எடுத்துக்கணும். சோ 25 டிகிரி செல்சியஸ்ல pH + pOH வந்து 14. இந்த வேல்யூ வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது வந்து வாட் நம்ம வந்து நார்மலா இருக்க லிக்விட்ஸ்க்கு ஒரு ஈக்குலிபிரியம்ல இருக்கும். அதனால தான் வந்து pH ஸ்கேல் வந்து 14 ஓட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. So H plus into OH minus ion ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கும் 10 power minus 14 இது 10 ஓகே 10 power minus 14 இருக்கும். So நியூட்ரல் பாயிண்ட் வந்து இந்த ஸ்கேலுக்கு 25 டிகிரி செல்சியஸ் ஸ்கேலுக்கு வந்து 7 இருக்கும். லெஸ் தென் 7 இருந்தால் அசிடிக் மோர் தென் 7 இருந்தால் பேசிக் நம்ம பார்த்த pH ஸ்கேல். அதே இது 90 டிகிரி செல்சியஸில் நம்ம pH டெஸ்ட் பண்ணோன்னா நியூட்ரல் பாயிண்ட் வந்து 6 இருக்கும். அதாவது pH plus pOH வந்து 12 H plus into OH minus வந்து 10 power minus 12. ஸோ இந்த வேல்யூலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். டெம்பரேச்சர் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா 90 டிகிரி செல்சியஸ் 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்தந்த தான் போடணும். எந்த டெம்பரேச்சரும் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா நீங்கள் 25 டிகிரி செல்சியஸ் அதாவது ரூம் டெம்பரேச்சரே எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே வந்து OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க 5/3 × 10⁻⁴. இதோட pH வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் pOH கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு வந்து pH plus pOH is equal to 14 நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். அதை வச்சு நம்ம மறுபடியும் pH கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் pOH ஃபார்முலா எழுதியிருக்கேன். pOH is equal to minus log of OH. ஓகே ஸோ OHஓட வேல்யூ நான் எழுதியிருக்கேன் 5/3 × 10⁻⁴. இப்போ லாகை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். முதல் சம்பளம் பண்ண மாதிரி தான் சேம். ஸோ மைனஸ் லாக் ஆஃப் 5/3 ப்ளஸ் லாக் ஆஃப் 10⁻⁴. ஓகே அடுத்து இது ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன் லாக் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு லாக் ஏ மைனஸ் லாக் ஏ. அடுத்து இதோ லாக் 5ஓட வேல்யூ லாக் 3ஓட வேல்யூ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் யூஸ்ட் இன் ஃபிசிக்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணுங்கள். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு சம்டைம்ஸ் கொடுப்பாங்க குவெஷன்ஸில் நீட் பேப்பர்ஸில் சம்டைம்ஸ் வந்துடும். இருந்தாலும் நம்ம வந்து ப்ரிகாஷனாக தான் போகணும். வேல்யூ கொடுப்பாங்கன்னு நீங்கள் வந்து ஞாபகம் வைக்காமல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா ஸ்டெப்ஸ் எல்லாம் போட தெரியும். கடைசியில் இந்த வேல்யூவில் வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ ரிஸ்க்கே வேணாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 0.49 - 0.47 - 4. ஸோ இது நான் வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு பிஓஹெச்சோட வேல்யூ 3.78 வருது. ஸோ பிஓஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும் பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ பிஹெச் எப்படி கண்டுபிடிக்கணும் 14 மைனஸ் பிஓஹெச். பிஓஹெச்சோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம் 14 மைனஸ் 3.78. ஸோ பிஹெச்சோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு 10.22. இதுதான் பிஹெச். அப்போது இந்த சொல்யூஷன் என்னவா இருக்குது பேசிக் சொல்யூஷன் ஸ்ட்ராங் பேஸ் கிட்ட இருக்கு. இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.